சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். நான் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு இப்போ தான் பல்லாவரம் சந்தை போனேன். சென்னை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே சரி பல்லாவரம் சந்தை போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த வெயிலில் போயிட்டு வந்தேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சேனலை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னமோ தெரியல, வெயிலுங்கிறதுனால இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை. நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேலே தான், ஆனால் பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை. சரி கூட்டம் இல்லைன்னா பார்த்தா வெயிலில் நடக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு செம வெயில். சரி இந்த வாரம் ஏதாவது புதுசாக ஏதாவது ஷாப் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா ரெகுலராக இருக்கிற ஷாப்பு தான், ஆனால் பழைய ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பழைய ஐட்டம்ஸ் வேணும்னா தாராளமாக பல்லாவரம் சந்தை வந்து வாங்கிக்கோங்க. என்னென்னா இப்போ 2 வாரமாக சென்னையில் அந்தளவுக்கு மழை இல்லைங்கிறதுனால செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் 2:30 வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதுமாரி கொஞ்சம் ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே வந்தீங்கன்னாலுமே பெருசு பெரிய அளவுக்கு வெயில் இருக்காது. நான் ஜஸ்ட் ஓவராலாக தான் கவர் பண்ணியிருக்கேன், ஒரு சில இதுக்கு மட்டும் தான் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கேன். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து உங்களுக்கு அந்த சில இதுக்கெலாம் ப்ரைஸ் வரும். பெட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்வாரியம் ரிலேட்டடாக 2-3 ஷாப் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் பேர்ட்ஸுக்கு வந்து தனியாகவே அந்த சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழைய காயின்ஸு பழைய பொருள் இதெல்லாம் வேணும்னா வாங்கலாம். பட் இதெல்லாம் அத்தன்டிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது. பட் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் பழைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தாராளமாக வாங்கிக்கலாம். அது நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம், சில இதில் வந்து செக் பண்ணியே கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த ஹோட்டல் வைக்கிறீங்க, இந்த எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எதாவது பழைய பொருள் தேவைன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே பார்கெயின் பண்ணலாம் நிறைய. ஏன்னா 2-3 ஷாப்பு நிறையா இருக்கிறதுனால நீங்கள் நான் பார்கெயின் பண்ணி ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது போதாதுன்னு மந்த்லி க்ராசரி வாங்குறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சில டைம் கம்மியாக இருக்கும், மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொருள் பழைய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கூட நிறையா அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கலாம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண இதிலலாம் போடுவாங்களே அந்த சேர்லாம் வச்சுருந்தாங்க. ஓவர் வெயிலுங்கிறதுனால சில இதுக்கெலாம் அப்படியே ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஏன்னா செம வெயில் ஆல்ரெடி 51 அங்கேங்கன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் இது பண்ண முடியல. இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா வான்கோழி குஞ்சு, இது வந்து 700 or 500 அவ்வளோ சொன்னாங்க. இதிலே பெருசு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கு 3 kg எவ்வளோ வந்து போட்டாங்க, 1100 or 1200 அந்த வெயிட் சொன்னாங்க. அதை நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். டாக்ஸு பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேர்ட்ஸ் வாங்கணும் அப்படியே பேர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கன்னா நீங்கள் பிராட்வே போங்க, இல்லை ஜஸ்ட் வீட்டுக்கு மட்டும் வாங்கணும்னா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த தடவை டாக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் புதுசாக எந்த வெரைட்டிஸும் வரல, 1-2 தான் வச்சுருந்தாங்க. மற்றபடி கோழி இந்த மாதிரி இது தான் நிறையா வச்சுருந்தாங்க. பட் என்னால் எனக்கு பெரிய ஐடியா கிடையாதுங்கிறதுனால நான் பெரிய அளவுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து 5000 அவ்வளோ சொன்னாங்க. பட் எனக்கு இவங்க இந்த சிலர்கிட்ட பெரிய அளவுக்கு தெரியல, அத்தென்டிக்காக இருக்குமான்னு தெரியல. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபின்ச்சஸ்ஸு சிக்ஸ் ஏகப்பட்டது இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட ஷாப்பில் சிக்ஸ் இருந்துச்சு, ரொம்ப சின்ன சின்ன சிக்ஸ் கூட இருந்தது. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சிட்ஸு அப்புறம் பெர்ஷியன் கேட் இதெல்லாம் அவைலபிள் இருந்துச்சு. சிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சன்னுன்னா உங்களுக்கு வந்து 5000 or 5500 அப்படி வரும். நார்மல் கண்ணூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸை பொறுத்தாது, இப்போ ஓரளவுக்கு ரொம்ப சின்ன சிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 600-700 உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்கும். ஏன்னா சிக்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வான்கோழி தான் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ நீங்கள் வான்கோழி வாங்கணுன்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாங்க, ஏகப்பட்டது இருந்துச்சு. எனக்கு வெளியில் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து கேஜி கணக்கில் தான் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டன் ஐட்டம் ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் ப்ரைஸஸ், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஃபின்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500, 600, 700 அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும். கோல்டன் ஃபின்ச்சஸில் வந்து உங்களுக்கு 2500-5000 ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கு தகுந்தாப்பில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. காக்டெயில் சிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
600-700 அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்கள் காக்டெயில் சிப்ஸ் எடுக்கலாம். நீங்கள் பார்கெயின் பண்ணாலும் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கேஜி கணக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக லாபம் இருக்காது. ஏன்னா அங்கே போடுற ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா கேஜி கணக்கில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தாதுன்னா நார்மலான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறையா இருக்கும். இதில் ஒரு சில இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் நார்மல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கே ட்ரில்லிங் மிஷினு இதுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் அங்கேயே செக் பண்ணி வாங்கிக்கலாம். சில கடையில் அங்கேயே வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், செல்லதில் வந்து செக் பண்ண மாட்டாங்க, அது உங்களோட இது தான். ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கடைகள் உண்டு. உங்களுக்கு வந்து 300-400 இந்த மாதிரி செல் பண்ணிகிட்ருப்பாங்க. சைக்கிள் ஷாப் வந்து 2-3 ஷாப் இருக்குது. அது நான் எப்போவுமே சொல்கிறதா, சைக்கிளை பொறுத்த வரைக்கும் புது சைக்கிள் வந்து எனக்கு அந்தளவுக்கு இதாக இல்லை. ஏன்னா எதாவது ப்ராப்ளம்னா செல்லரை நம்ம தேடி பிடிக்க முடியாது. அதுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நியர்பை ஷாப்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு அன்பிராண்டடாக உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இங்கே ட்ரை பண்ணலாம். இல்லைனா பழைய சைக்கிள் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பழைய பொருட்கள் தான் ஏகப்பட்டது இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஐட்டம் வேணாலும் தாராளமாக பல்லவரசம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆக வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும் சைக்கிளுக்கு. பார்த்திங்கன்னா இந்த தடவை ஏகப்பட்ட மாடல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ப்ரைஸ் நான் எதுவுமே கேட்கல இந்த தடவை, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் கேட்குறேன். அப்புறம் இந்த வெயிட் தூக்குறதுக்கு இதுக்கு வந்து 2-3 கடைகள் உண்டு. ஸோ இதில் பழசும் வச்சுருப்பாங்க புதுசும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும்னா தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல் நிறைய ஃபர்னிச்சர் இது தான். ஃபர்னிச்சர்லேயும் வந்து பழசும் வச்சுருப்பாங்க புதுசும் வச்சுருப்பாங்க. புதுசு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். டெலிவரிக்குமே எங்கள் வண்டிஸ் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா அவங்களே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க வீட்டுக்கு, அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கும். ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டீரியலுக்கு தந்தாப்பில் 5,000-7,000 அது அந்த ப்ராடக்ட்டுக்கு தந்தாப்பில் ப்ரைஸ் வந்து வேரியண்ட் ஆகும். பட் வெளியில் இருக்கிறதுக்கும் இவங்க கொடுக்கறதுக்கும் ப்ரைஸ் வந்து கம்மியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் பழைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஹோட்டல்ஸுக்கு தேவைன்னா, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணி ரீசனபிள் ப்ரைஸ்க்கு எடுக்கலாம். புதுசை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு தெரில, உங்களுக்கு அந்த ஃபர்னிச்சர் நாலேஜ் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. அதுமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் நீங்கள் பழசு வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். சில இதில் செக் பண்ணுறாப்புல இருக்கும், சில இதில் செக் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் அந்த ஷாப்புக்கு மாறும், அது நீங்கள் வந்து பார்த்து வாங்குறாப்புல இருக்கும். ஸோ ஓவர் வெயிலுங்கிறதுனால நான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணேன், ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.